வணக்கம்ங்க. வணக்கம்ங்க. இப்போ நீங்க பாவை எத்தனை வருஷமா அது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? பாவை வந்துங்க நான் ஒரு 10-15 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். என்ன ரகம்ங்க? ஈஸ்ட் வெஸ்ட்ங்க. ஈஸ்ட் வெஸ்ட். ஈஸ்ட் வெஸ்ட்ங்க ஒட்டுக்காய். ஒட்டுக்காய்க்கு ஐப்பட்டு பாருக்கு பாரு எத்தனை அடி இடைவெளி விடுவீங்க? 17 அடிங்க. ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வந்து தேவைப்படும்? ஒரு ஏக்கருக்குங்க 5 டப்பா சரி. 50 கிராம் டப்பாங்க. கால் கிலோ வேணும். அந்த காக்கில் விதை எப்படி விதை நேர்த்தி எதுவும் பண்ணி நடுவீங்களா சும்மா அப்படி ஊழி விட்டுருவீங்களா? நீங்கள் நான் வந்து அங்கேயே அவங்க வந்துங்க அந்த தப்பாவில் வர்றதுனாலங்க அவங்களே எல்லாம் அந்த நேர்த்தி பண்ணியிருக்காங்க. நம்பிக்கை. நம்பிக்கைங்கய்யா. சரி. அப்படியே பேக்கிங்க டப்பா பண்ணி கொடுப்பாங்க. டப்பாவில் பேக்கிங். நீங்கள் இந்த நடவு நட்டு எவ்வளோ நாளில் காய் வரும்? 75 நாள் 80 நாளில் காய் வந்து 80 நாள் காய் எடுத்துடலாங்க. இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து காய் கிலோ விதை போடுவீங்க நீங்கள். இப்போ இந்த பாருக்கு பார் இடைவெளி எத்தனை? 17 அடிங்க. 14 அடிக்கு ஒரு காணுங்க. செடிச்செடி? செடிச்செடிங்க 2 அடி வைக்கணுங்க. பாருக்கு பாரு வந்து 14. செடிச்செடி இந்த பந்தம் உங்கள்கிட்ட ஆரம்பத்துக்கு வச்சுருக்கீங்க? ஆமாங்க. வந்து நீங்கள் புதுசாக போட்டது கிடையாது. பழைய பந்தம். ஆமாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த பாவைக்குள்ளே வேறு எதாவது விவசாயம் பண்ணிங்களா? பாவைக்குள்ளங்க வந்துங்க ஊடு போயிடறாங்க. அந்த குடலை வந்துங்க பரவலில் விதை ஊனி விடுவோங்க. ஒரு 5 அடிக்கு ஒரு விதைங்க. அது என்ன காரணம்? இதோட அது வர்றப்பங்க அதில் ஊட விவசாயம் பண்ணுறப்பங்க அதில் 10 ரூபா பணம் வரும். பணம் வருமா? இல்லை வேறு இதில் ஏதாவது பிரச்சனைகளுக்காண்டி அந்த பாவையை வந்து உடுக்கிற பண்ணிக்கலாம். இப்போ மற்ற பயிர்கள்லாம் ஆமணக்கு நடுறாங்க சுற்றுக்காலில். சரிங்கன்னா ஒரு பூச்சி பயிராக ஓரப்பயிராக பண்ணுறோம். ஆமாங்க. அது மாதிரி இந்த பாவையின் காட்டில் நான் வேற எங்கேயும் பார்க்குறேன். உங்கள் காட்டில் தான் பார்க்குறேன். ஆமாங்க. அந்த இன்னும் அதை பண்ணுறதுனால வேற என்ன இதில் எதுவும் தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்கய்யா. இது புடலை வந்துங்க பரவாயில்ல ஒரு இந்த 14 அகலத்துலங்கய்யா 5 அடி நீட்டுது காணுக்குள்ளங்கய்யா ஒரு விதை நட்டு விட்டோம்னாங்கய்யா. இதனுடைய இது வந்துங்க அந்த பாவை கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பாவக்கொடி நல்லா பாவக்கொடி நல்லா. ஆமாங்கய்யா. அது உங்கள் அனுபவத்தை? ஆமாங்க. யார்கிட்ட கேட்டோம் இல்லைங்க. உங்கள் அனுபவம்? நம்மளோட அனுபவம்ங்கய்யா. சரி. இப்போ இந்த பாவையை வந்து 70 நாளில் காய் வந்து நீங்க. ஆமாங்க. இப்போ என்ன பிரச்சனை இருக்குது பாவையில்? பாவையிலங்கய்யா மழை இந்த வருஷம் பற்றாக்குறைனாலங்கய்யா கோலப்பூச்சி சாம்பல் நோய் புழுவு இதெல்லாம் கொஞ்சம் அதிகம்ங்கய்யா. சுருட்டை மோர் குட்டைங்கய்யா இந்த நோய் பூராமே தாக்குச்சுங்கய்யா. இப்போ நீங்கள் இதெல்லாம் மருந்தெல்லாம் யார்கிட்ட எப்படி வாங்கி அடிக்கிறீங்க? மருந்துங்க நாங்கள் சிறுதர் கடலில் போய் வாங்கிட்டு வந்து திண்டல்லங்கய்யா. உரக்கடைகள் வாங்கி உரக்கடல வாங்கிட்டு இப்போ நீங்கள் எதுக்குமே வேறு பக்கம் தோட்டக்கலை ஆஃபீஸ் அந்த மாதிரிலாம் போகிறதில்ல? போகணுங்களா? போகணுங்கய்யா. ஏன் போக மாட்டேங்கிறீங்க? காய் விளைஞ்ச காய அடிச்சிருவோம்ங்கய்யா. கோணையா இருந்தாலும் விளைய காய எடுத்துக்கிறதும். என்ன மருந்து அடிக்கிறீங்க? சுருட்டு நோய்க்குங்கய்யா இந்த அவஞ்சரு இது மாதிரி உரக்கலை கொடுத்தாருங்கய்யா. உரக்கலை நல்லா கண்ட்ரோல் வச்சுங்கய்யா. ஆமாங்கய்யா. ஒரு 3 மருந்து சேர்ந்தா படிச்சுங்கய்யா கண்ட்ரோல் வச்சுங்கய்யா. அதோடங்கய்யா ஆள் நைட்டிங்க நான் மருந்தோட கலந்து அடிச்சிங்க. தனியாகவும் ஒரு ஒரு 5-6 தடவை அடிச்சிருக்கீங்க. என்ன சத்து இருக்கு? இலைச்சத்து தலை மணி சாம்பல் சத்து இருக்கு. அது கரை உரமா இருக்கு. கரை உரமா இடைவெளி அளிச்சனால கொஞ்சம் ஹைபிரிட் பயிர்கள் நல்லா வருது. தளவு அதை அடிச்சு ரெண்டே நல்லங்க தளவு நல்லா தளஞ்சு ஓடுதுங்க. நல்லா ஓடுங்க. ஓடுங்க. பழனைக்கு அடிச்சா நல்லா. ஆமாங்க. நல்லா இருக்குங்க. சரி. அப்புறம் வந்து இப்போ இந்த பாவை நடுறீங்கல்ல? ஆமாங்க. பாவை நட்டுட்டு பாவைக்கு வேற எதுவும் மருந்து இந்த செடி கொடியெல்லாம் படுறது அது மாதிரிலாம் எது இருக்கா? அது மாதிரி பிரச்சனை இருக்கும்? இல்லைங்க. அதெல்லாம் கொடி பழைய கொடி சாகிறது மாதிரி அந்த மாதிரி இல்லைங்க. ஆனால் வந்து இந்த இது காய்ப்புழு விழுமா? காய்ப்புழு விழுங்க. காய்ப்புழுவுக்கு என்ன மருந்து அடிப்பீங்க? காய்ப்புக்கு எக்கலாசுங்க கிரோக்ரானு. காய் மார்க்கெட் கொண்டு போறீங்கல்ல தரம் பார்ப்பாங்கல்ல? ஆமாங்க. காயோட இப்போ உங்க காய் மற்றவரும் காய் கொண்டு வருவாரு நீங்களும் காய் கொண்டு போறீங்க. தரம் எதை வச்சு உங்க காயை நிர்ணயம் பண்றாங்க? காய் வந்து அந்த கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப அந்த இது மாதிரி சுருட்டைக்காயெல்லாம் கழிச்சிருவோம்ங்கய்யா. வேற கழிச்சிருங்க. கழிச்சிருவோம். ரொம்ப சுருட்டைக்காயெல்லாம் கழிச்சிருவோம்ங்கய்யா. மூடையை நாங்கள் வந்து அளவா ஒரு 70 கிலோ தேங்காய் போடுவோம். நான் போடுவோம்ங்கய்யா. ஒரே மாதிரிங்கய்யா காய் ஓரளவு கழிச்சு கொண்டு போவோம். அப்புறம் வந்து நீங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுக்கு அதுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வண்டி வேன் வந்து எடுத்து. ஆமாங்க. தோட்டத்தை காட்டிலே வண்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த பாவை இருக்குல்ல? ஆமாங்க. இந்த பாவையில் வேறு ஏதாவது நோய் சொன்னி ஏதோ நோய் சொன்னி அதுக்கு என்ன மருந்து அடிக்கிறீங்க? பாவையெல்லாம் முடிச்சா இருக்குன்னு சொன்னீங்களா?
நீங்க முனியோகி சங்கம் கம்பெனி மெம்பரா இருக்கீங்களா? இருக்குங்கய்யா. எந்த குழுவில் மெம்பரா இருக்கீங்க? சிறிய குறும்போட்டி சிறிய பகுதி உங்களுக்கு குழு மெம்பரா இருக்குங்கய்யா. குழுவில் மெம்பரா இருக்கு. அடுத்து கம்பெனி கனிவடிக்கும் கனி ஆமுங்கய்யா கனிவடி போவீங்க வளங்குன்ற வளங்குற சேர்ந்துருக்குங்கய்யா. சரி சரி.